யாழில் வீடுகளுக்குள் புகுந்து இலங்கை படையினர் தாக்குதல், கிராமவாசிகள் போலீசில் முறையீடு. நாட்டை முடக்கும் கோரிக்கை, இறுதி அறிவிப்பை வெளியிட்ட கோட்டபாய. தடுப்பூசியை செயலிழக்க செய்யும் புதிய வைரஸ் இலங்கையில் உருவாகும், இறுதியில் ஏற்பட போகும் ஆபத்து. முதன்முறையாக இணையத்தில் சாதனை படைத்த பிறகு விற்பனை. மோசமடையும் கோவிட் தொற்று பரவல், இலங்கையில் பொது சுகாதார அவசர நிலைமை ஏற்படும். இலங்கையில் அமுலுக்கு வரும் புதிய சுகாதார கட்டுப்பாடுகள், வெளியானது சுகாதார வழிகாட்டல். மங்கள சமரவீர உயிரிழந்தாரா, வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்த நளின் பண்டார. நாட்டை உடனடியாக முடக்க தாதிய உத்தியோகத்தர்கள் போராட்டம். சிறுமிகளது படுகொலைகளின் பின்னணியில் கருணா பிள்ளையான், வெளிப்படுத்தப்பட்ட உண்மைகள். வடமாகாண சுகாதார பணிப்பாளர் கேதீஸ்வரனுக்கு கோவிட் தொற்று. டெல்டா தொற்று ஒருவரிடமிருந்து 6 பேருக்கு பரவும் என எச்சரிக்கை. வெள்ளி ஊரடங்கு விதிக்கப்படவில்லை என்றால் திங்கள் இலங்கை ஸ்தம்பிக்கும், விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. உயிர்த்தனாயுறு தாக்குதல், தகவல்களை உடனடியாக நாட்டுக்கு வெளியிட வேண்டும். தமிழக சிறப்பு அகதிகள் முகாமில் இலங்கை அகதிகள் உடலை கிழித்து போராட்டம். அரசாங்கத்தில் தவறுகள் உள்ளது, அதனை பெரிதுபடுத்த வேண்டாம், எதிர்க்கட்சிகளிடம் ஆளும் தரப்பு கோரிக்கை. இளம் குடும்பஸ்தர் மீது படையினர் துப்பாக்கி பிரயோகம். ரிசார்ட் பதியுதீனுக்கு விளக்கமறியல் நீடிப்பு, நீதிமன்றம் உத்தரவு. தலதா பிரகரவில் பலருக்கு கொரோனா தொற்று. சுகாதார அமைச்சர் பரிந்துரைத்தால் பொது முடக்கத்துக்கு செல்ல தயார், அரசாங்கம் அறிவிப்பு. உலக சுகாதார ஸ்தாபனம் குறிப்பிட்டுள்ளதன்படி இலங்கையில் தற்போது சுகாதார அவசர நிலைமை நிலவுகின்றதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடகக்குழு மற்றும் மத்திய குழு உறுப்பினர் வைத்தியர் வாசன் ரட்னசிங்கம் தெரிவித்துள்ளார். இவ்வாறான நிலைமையில் கோவிட் தொற்றாளர்கள் தொடர்பில் தொற்று நோயியல் பிரிவினால் வெளியிடப்படுகின்ற தரவுகள் முரண்பட்டவையாகவும் தெளிவற்றவையாகவும் காணப்படுவதானது கோவிட் கட்டுப்படுத்தல் செயற்பாடுகளை வினைத்திறனுடன் முன்னெடுப்பதில் பாரிய பாதிப்பு ஏற்படுத்தும் என சுட்டிக்காட்டியுள்ளார். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்துக்கு நாடளாவிய ரீதியில் காணப்படுகின்ற 122 கிளை சங்கங்கள் ஊடாக உண்மையான தரவுகளை சுகாதார அமைச்சிலும் பார்க்க விரைவாக சேகரிக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு சேகரிக்கப்படும் தரவுகளுக்கு தொற்று நோயியல் பிரிவினால் வெளியிடப்படுகின்ற தரவுகளுக்கும் இடையில் பாரிய வித்தியாசம் நிலவுகின்றது. இலங்கையில் கோவிட் தொற்று பரவல் நிலைமை மிகவும் மோசமடைந்துள்ளது. உலக சுகாதார ஸ்தாபனம் குறிப்பிட்டுள்ளதன்படி இந்த தொற்று பொது சுகாதார அவசர நிலைமை ஆகும், இதனை சரியான முறையில் முகாமைத்துவம் செய்ய வேண்டிய நிலைமையில் நாம் காணப்படுகின்றோம். அவ்வாறு இல்லையெனில் அது சகலருக்கும் பாரிய பிரச்சனையாக உருவாகும். ஒரு நாட்டில் இவ்வாறான நிலைமை ஏற்பட்டாலும் கூட அது ஏனைய நாடுகளுக்கும் நெருக்கடியை ஏற்படுத்தும். எனவே நாட்டில் நாளாந்தம் காணப்படுகின்ற உண்மையான கள நிலவரத்தை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதேபோன்று ஏனைய தரப்பினருக்கும், அதாவது அரசியல் தரப்பினர், சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு உண்மையான நிலைமை அறிவிக்கப்பட்டால் மாத்திரமே சரியான நடவடிக்கைகள் எடுக்க முடியும். எனவே தரவுகளை முகாமைத்துவம் செய்தல் மற்றும் சரியான தரவுகளை வழங்குதல் என்பது மிக முக்கியத்துவமுடையதாகின்றது என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீர உயிரிழந்துள்ளதாக சமூக வலைத்தளங்களில் பகிரப்படும் செய்தி உண்மைக்கு புறம்பானது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றுக்குள்ளான மங்கள சமரவீரர் தற்போது வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த நிலையில் மங்கள சமரவீரர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக சமூக வலைத்தளங்களில் செய்திகள் பகிரப்படுகின்றது. இவ்வாறு பகிரப்படும் செய்தி உண்மைக்கு புறம்பானது என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மங்கள சமரவீரர் தொடர்ந்து அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாகவும், அவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்பட்டு வருவதாகவும், வெகு சிறைவில் அவர் சாதாரண நோயாளர் விடுதிக்கு மாற்றப்படுவார் என தெரிவிக்கப்படுகின்றது. வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆ கேதீஸ்வரனுக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வடமாகாண பிரதம செயலாளர் சமன் பந்துலசேனவுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்த சமயத்தில் அவருடன் பழகியவர் என்ற அடிப்படையில் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சுயதனிமைப்படுத்தலில் இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையின் அடிப்படையில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது.
நாட்டை முடக்குதல் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பவுனியா வைத்தியசாலையின் தாதிய உத்தியோகத்தர்கள் மற்றும் சுகாதார பணி உதவியாளர்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பவுனியா வைத்தியசாலை வளாகத்தில் இன்று மதியம் 12 மணியளவில் குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வைத்தியசாலையில் போதுமான அளவு ஆக்சிஜனை களஞ்சியப்படுத்தி கோவிட் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு வாரத்துக்கு நாட்டின் முழுமையாக முடக்குவதும் சுகாதாரத்துறை ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துதல் போன்ற வாசகங்கள் தாங்கிய பதாதைகளை ஏந்தியிருந்தனர். ஆர்ப்பாட்டத்தில் தாதிய உத்தியோகத்தர்கள் மற்றும் சுகாதார பணி உதவியாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இசாலினி என்ற சிறுமியின் மரணம் இன்று இலங்கை முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த சிறுமியின் மரணத்தில் ரிசார்ட் பதியுதீன் என்ற பிரபலத்தின் பெயர் சம்பந்தப்பட்டிருப்பதால் அந்த சிறுமியின் மரணம் ஒட்டுமொத்த இலங்கையின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ஆனால் இன்றைக்கு சுமார் 12 வருடங்களுக்கு முன்னர் கிழக்கில் 2 சிறுமிகள் மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை இந்த அளவுக்கு முழு இலங்கையும் கவனத்தை ஈர்க்கவில்லை. அந்த சிறுமிகள் படுகொலைக்கு பின்னால் கருணா மற்றும் பிள்ளையான் போன்ற பிரபலங்களின் பெயர்கள் சம்பந்தப்பட்டிருந்த போதிலும் கூட இன்று இசாலினியின் படுகொலை பேசப்படுவது போன்று அந்த 2 சிறுமிகளின் படுகொலை இலங்கை முழுவதும் பேசப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூட்ரேசி பர்சா என்ற 6 வயது சிறுமி, தினுசிகா சதீஷ்குமார் என்ற 8 வயது சிறுமி ஆகியவர்களின் விடயங்கள் பேசப்படவில்லை எனவும் இந்த 2 சிறுமிகளும் கடத்தப்பட்டு கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்களில் கருணா என்று அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் மற்றும் பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசசுரை சந்திரகாந்தன் போன்றோரின் பெயர்கள் சம்பந்தப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த 2 பிரமுகர்களும் அந்த காலகட்டத்தில் இருந்த மிகப்பெரிய செல்வாக்கு காரணமாக அவசர அவசரமாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட அந்த 2 சிறுமிகளின் படுகொலை விசாரணை பற்றி மீண்டும் பேசியாக வேண்டியது இன்றைய காலத்தின் தேவையாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. திருகோணமலையில் உள்ள செயின்ட் மேரிஸ் கனிஷ்ட பாடசாலையில் 1ஆம் ஆண்டு கல்வி கற்றுக் கொண்டிருந்த 6 வயது சிறுமியான பர்சா 11/3/2009 அன்று பாடசாலையில் வைத்து கடத்தப்பட்டுள்ளார். சிறுமியின் உயிருக்கு 30 மில்லியன் கப்பம் கேட்கப்பட்ட நிலையில் 13ஆம் தேதி அவளது உடல் உறப்பைக்குள் கட்டப்பட்டு வீடியோரம் வீசப்பட்டிருந்தது. அந்த சிறுமியின் கண்கள், வாய்கள், கைகள் எல்லாம் டச் டேப்பினால் உருக்க கட்டப்பட்டு உறப்பையினுள் பொதி செய்யப்பட்டு திருகோணமலை நகரின் சாரதா வீதியில் வீசப்பட்டிருந்தது. சிறுமியை கடத்தி கொலை செய்த 4 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். ஒருவர் பெயர் ஒப்பின் மேர்வின், பிள்ளையான் தலைமையிலான கட்சியின் திருகோணமலை பொறுப்பாளர். 2வது சந்தேக நபர் பரதராஜன் ஜனாரதன். இவரை டிஎம்பிபி உறுப்பினர்கள் சுரங் என்றும் அழைப்பார்கள். டிஎம்பிபி அமைப்பின் திருகோணமலை மாவட்ட உபசெயலாளராக இருக்கின்றார். இவர்களுடன் நிசாந்தன் மற்றும் ரெஜினோட் போன்றோரும் கைது செய்யப்பட்டார்கள். சிறுமியின் கடத்தலில் அப்போது கிழக்கு மாகாண முதலமைச்சராக இருந்த பிள்ளையானுக்கு நேரடி தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. அந்த குற்றச்சாட்டுகளை அவரது அரசியல் எதிரிகளோ அல்லது கடத்தப்பட்ட குழந்தையின் பெற்றோரோ முன்வைக்கவில்லை. பிள்ளையானின் தலைவரும் அவரது போற்றுதலுக்குரிய ஆசானுமான கருணா தரப்பே அந்த குற்றச்சாட்டை முன்வைத்தது. அப்போது கருணா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உபதலைவராக பதவியேற்றிருந்ததுடன் பிரதியமைச்சராகவும் கடமையாற்றியிருந்தார். கொரோனா வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் சுகாதார அமைச்சினால் புதிய வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வழிகாட்டுதல்களுக்கு அமைவாக பல்வேறான அம்சங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நேற்று முதல் அமுலாக்கப்பட்ட இத்தடைகள் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை அமுலில் இருக்கும் எனவும் உடற்பயிற்சி கூடங்கள், உடற்கட்டமைப்பு நிலையங்கள், மசாஜ் சென்டர்கள், சிறுவர் பூங்காக்கள் ஆகியவற்றை திறப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இசை நிகழ்ச்சிகளை நடாத்துவதற்கும் கடற்கரையோரங்களில் ஒன்று கூடுதல், நீச்சல் தடாகங்களை பயன்படுத்துதல் ஆகியவற்றுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. வேலைக்கு செல்வோர் மற்றும் மருத்துவ சேவை பெறுபவர்கள் தவிர வீட்டிலிருந்து ஒருவர் மட்டுமே வெளியே செல்ல அனுமதிக்கப்படுவர். ரயில் மற்றும் பஸ்களில் ஆசன எண்ணிக்கைக்கு அளவான பயணிகள் ஏற்றப்படுவதுடன் மாகாண எல்லைக்குள் பயணத்தில் ஈடுபட வேண்டும். சகல அத்தியாவசிய சேவைகளிலும் மட்டுப்படுத்தப்பட்ட எண்ணிக்கையிலானோர் மட்டுமே கடமைகளில் ஈடுபடுத்தப்படுவர். அரச தனியார் நிறுவனங்களில் மட்டுப்படுத்தப்பட்ட எண்ணிக்கையிலானோரை ஈடுபடுத்துதல், மாகாணங்களுக்கு வெளியிலிருந்து அழைக்கப்பட வேண்டுமாயின் அது தொடர்பில் தீர்மானம் எடுப்பதற்கு அந்தந்த நிறுவன தலைவர்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. மொத்த விற்பனை நிலையங்கள் கடுமையான சுகாதார கட்டுப்பாடுகளுடன் திறப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதுடன் சந்திப்புகள், கூட்டங்கள், கருத்தரங்குகள் மற்றும் புதிய பொருட்களை அறிமுகம் செய்வதற்கான நிகழ்வுகள் ஆகியன நடாத்துவதற்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. அங்காடிகளில் அதன் கொள்ளளவில் 25% மட்டுமே உள்ளே அனுமதித்தல், உள்ளே இருப்பவர்களின் எண்ணிக்கையை வெளியில் காட்சிப்படுத்த வேண்டும். வணிக வளாகங்கள் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை மூடக்கப்பட்டுள்ளது. வங்கிகள், வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் அடகு பிடிக்கும் நிலையங்களில் 10% மட்டுமே அனுமதித்தல். துணிகள் விற்பனை நிலையங்கள், ஆடை அலங்கார விற்பனை நிலையங்கள் கடுமையான சுகாதார வழிகாட்டுதல்களுடன் இயங்கும். சிறைச்சாலைகளுக்கு விருந்தினர்கள் செல்வதற்கு தடை.
சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள் 2 வாரங்களுக்கு மூடப்படும். பாடசாலைகள், உயர்கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், தனியார் வகுப்புகள் யாவும் மறு அறிவித்தல் விடுக்கப்படும் வரை முடக்கப்பட்டிருக்கும். மரண வீடுகளில் 25 பேர் மட்டும் பங்கு பெற்று அனுமதிக்கப்படுவர். உள்ளக வெளியக ஒன்றுகூடல்கள், நிகழ்வுகள் மற்றும் விருந்துபசாரங்கள் ஆகியவற்றுக்கு அனுமதி இல்லை. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சுகாதார அமைச்சு பரிந்துரை செய்தால் பொது முடக்கம் ஒன்றை அறிவிப்பதற்கு பின்வாங்க போவதில்லை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற வாராந்த ஊடக சந்திப்பு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று முற்பகல் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஊடகத்துறை அமைச்சர் அமைச்சரவை பேச்சாளர் தலஸ் அழகப்பெரும இதனை தெரிவித்துள்ளார். கொரோனா நெருக்கடிக்கு மத்தியில் நாட்டை முடக்கம் செய்யக்கூடாது என்ற பிடிவாதமான தீர்மானத்தில் அரசாங்கம் இல்லை எனவும் அவர் இதன் போது தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பொன்னாலையில் வீடுகளுக்குள் புகுந்து இலங்கை படையினர் தாக்குதல் நடாத்தியமை குறித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மிலேச்சத்தனமான தாக்குதல் மற்றும் மக்களை அச்சுறுத்தியமை தொடர்பாக பட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் இன்று முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 12 மணியளவில் பொன்னாலை மேற்கு பிரதேசத்துக்குள் பட்டா வாகனம் மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பனவற்றுடன் நுழைந்த படையினர் வீதியில் ஒளிந்து கொண்டிருந்த மின்குமுள்களை அணைத்துவிட்டு மக்களை மோசமாக அச்சுறுத்தியுள்ளனர். அத்துடன் வீடுகளுக்குள் புகுந்து தேடுதல் நடத்தியதுடன் இளைஞர்களை தாக்கியுள்ளனர். இதனால் சில மணி நேரம் அங்கு பதட்டமான சூழல் நிலவியுள்ளது. இந்த நிலையில் பலிமேற்கு பிரதேச சபையின் பொன்னாலை வட்டார உறுப்பினர் பொன்ராசாவுக்கு பொதுமக்கள் தகவல் வழங்கியதை அடுத்து உடனடியாக சம்பவ இடத்துக்கு சென்ற அவர் படையினரின் செயற்பாடுகள் தொடர்பாக கேள்வி எழுப்பினார். படையினர் தம்மை தாக்கியமை தொடர்பாக நள்ளிரவு பட்டுக்கோட்டை போலீசாருக்கு அறிவித்த போதும் அவர்கள் சம்பவ இடத்துக்கு வருகை தரவில்லை. அதிகாலையிலேயே வந்து விசாரணை நடத்தினார்கள் எனவும் மக்கள் தமது முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளனர். பொன்னாலையுடைய கிராமத்தில் சனசமூகத்துடைய தலைவர் நான் ரதியன். இந்த ஊரில் பண்டை குறிச்சின்னு ஒரு பிரச்சனை நடந்த காரணத்துக்காக இரவு இராணுவத்தை கொண்டு வந்து விட்டு இந்த இராணுவம் வந்து வீட்டுக்குள்ளே பூந்து அடித்து வந்த வேலையால் நம்மளை நாங்கள் பிரதேச நம்ம உறுப்பினருக்கு கால் பண்ணி அவர் வந்து நாங்கள் எல்லோரும் போய் எல்லோரும் போய் கேட்குங்களே அடிக்க வலிக்கணும் கலைச்சி கலைச்சி பிரதேச அவர் உறுப்பினர் வந்து தான் எங்கள் அவருடைய அவையோட நெருங்கி கலைச்சி இருந்தது. அவைகளுக்கு யார் விட்டதென்று சொல்லி எங்களுக்கு அவை யார் இந்த தரப்பு அனுப்பினேன்றதை ஒரு இதண்டி எங்களுக்கு இந்த இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்மானம் நல்ல ஒரு முடிவெண்டெடுத்து தருமணம் தன்மை இடம் கட்டுக்கொள்வோம். பொன்னாலையில் முந்தநாள் இரவு இராணுவத்தினர் மிலேச்சத்தனமாக அப்பாவி மக்களினுடைய வீடுகளுக்குள் பிரவேசித்து மிருகத்தனமாக தாக்கி பலர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனக்கு எழுகின்ற கேள்வி, சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுகின்ற கடப்பாடு போலீசாருக்கு இருக்கா இராணுவத்துக்கு இருக்கிறதா? இராணுவத்திற்கு மக்களுடைய வீடுகளுக்குள் புகுந்து தாக்குகின்ற அதிகாரத்தை யார் வழங்கியது? இலங்கையிலே நடைபெறுவது 1978 இரண்டாவது குடியரசு அரசியலமைப்புக்கு உட்பட்ட ஆட்சியா அல்லது இராணுவ ஆட்சியா அல்லது யாழ்ப்பாணத்திலே விசேடமாக இராணுவ ஆட்சி பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றதா என்பது போன்ற ஒரு கேள்விகள் எங்களுடைய மனதிலே எழும்பி இருக்கிறது. பொன்னாலை மக்கள் இராணுவத்தினருடைய வெறியாட்டத்தினால் மிகவும் அச்ச உணர்விலே இருக்கின்றார்கள். இந்த இராணுவத்தினருக்கு எதிராக நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்பட வேண்டும். இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தாண்டிய ஒரு மனித உரிமை மீறல். இலங்கையிலே சித்திரவதைகளும் இராணுவத்தினருடைய அட்டூழியங்களும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. செப்டம்பர் மாதம் ஜெனீவாவிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய அமர்வு ஆரம்பமாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் இராணுவத்தினருடைய இச்செயற்பாடு இலங்கை அரசினுடைய கோர முகத்தை உலகிற்கு மீண்டும் ஒரு தடவை எடுத்துக்காட்டியிருக்கிறது. இலங்கையில் இந்த ஆண்டின் இறுதியில் தற்போதைய தடுப்பூசியை செயலிழக்க செய்யும் கொரோனா வைரசின் புதிய கடுமையான திரிபு உருவாகும் ஆபத்து காணப்படுகின்றது. புதிய கொரோனா வைரஸை எதிர்கொள்ளும் ஒரு ஆபத்தான அச்சுறுத்தலை நாங்கள் எதிர்கொள்கின்றோம் என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாடு கொரோனா தொற்று நோயின் 4வது அபாய நிலையில் இருப்பதாகவும் அந்த சங்கம் அறிவித்துள்ளது. மேலும் இதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென சங்கத்தின் செயலாளர் டாக்டர் செனால் பர்னாண்டோ வலியுறுத்துகின்றார். இதேவேளை சமுதாயத்தில் மக்களின் நடமாட்டத்தை 80% குறைக்க வேண்டியது அவசியம் என தெரிவித்துள்ளார்.
அத்துடன் பல்வேறு வகையான வைரஸ்களை அடையாளம் காண சுகாதார அமைச்சின் ஆய்வகங்களில் தேவையான வசதிகளை நிறுவுதல் மற்றும் மாதிரிகளை தொடர்ந்து சோதிப்பது முக்கியம் என அவர் இதன் போது தெரிவித்துள்ளார். நாட்டை முடக்க முடியாது என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எனினும் நாடு முழுவதும் கடுமையான பயண கட்டுப்பாடுகளை அமுல்படுத்த நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் இதன் போது தெரிவித்துள்ளார். நேற்றிரவு இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். நாட்டை முடக்கினால் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது எனவும் அன்றாட வருமானத்தை உழைப்போர் பாரிய அவசகோரியங்களை எதிர்நோக்குவார் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். கொரோனா பரவலை தடுப்பதற்காக தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகள் துரிதப்படுத்துமாறும் அவர் இதன் போது தெரிவித்துள்ளார். தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் இதன் போது தெரிவித்துள்ளார். இலங்கையின் முன்னணி இணையதள விற்பனையாளர்கள் முதன் முதலில் பிறகு மூட்டைகளை இணையதளத்தில் விற்றதாகவும் 1000க்கும் மேற்பட்ட பிறகு மூட்டைகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அண்மைய நாட்களில் நாட்டில் எரிவாயுவுக்கு கடுமையான தட்டுப்பாடு நிலவியதுடன் மக்கள் பழைய வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். இது தொடர்பில் குறித்த இணைய விற்பனை தளத்தின் தலைவர் கருத்து தெரிவிக்கையில், நாங்கள் பிறகுகளை இணையத்தில் விற்பனை செய்வோம் என கற்பனை செய்து கூட பார்த்ததில்லை எனவும், ஆனால் அது மிக வேகமாக விற்கப்படுகின்றது. இணையதளத்தில் 5 கிலோ இலவங்கட்டை பிறகு 1 மூட்டை ரூபாய் 140 ஆகவும் களிமண்ணால் செய்யப்பட்ட அடுப்பு மற்றும் 5 கிலோ பிறகு மூட்டை என்பனவற்றுக்கு சலுகை விலையாக 390 ரூபாய் வழங்கப்படுகின்றது. மேலும் குறித்த பிறகு கையிருப்பு 24 மணி நேரத்துக்குள் நாடு முழுவதும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 23ஆம் தேதி முதல் 10 நாட்கள் கட்டாய பொது முடக்கத்தை முன்னெடுக்க நேரிடும் என பல்வேறு துறைகளைச் சார்ந்த தொழிற்சங்கங்கள் அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோவிட் தொற்று மோசமடைந்து வரும் நிலையில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்கு முன்பாக அரசாங்கம் பொது முடக்கம் தொடர்பில் தீர்மானிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது இதுகுறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நாட்டில் கடந்த சில வாரங்களாக கோவிட் தொற்றினால் மிகவும் மோசமடைந்துள்ள நிலையில் பொது முடக்கத்தை அறிவிக்குமாறு பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். எனினும் அந்த கோரிக்கைகளை அரசாங்கம் நிராகரித்து வந்துள்ள நிலையில் தொழிற்சங்கங்களின் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இலங்கையில் கோவிட் திரிபுகள் உருவாகும் வரை பார்த்து கொண்டிருக்க முடியாது எனவும் நாட்டை முடக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்து நாட்டை முடக்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக சங்கத்தின் இணை ஏற்பாட்டாளர் ரவி குமுதேஸ் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்கு முன்னர் நாடு முடக்கப்படாத பட்சத்தில் திங்கட்கிழமை முதல் தொழிற்சங்கங்கள் நாட்டை முடக்குவதற்கு தயாராக உள்ளதென தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளது. சுகாதாரத்துறை சார்ந்த தொழிற்சங்கங்கள் தமது கடமைகளை உரிய வகையில் முன்னெடுக்கும் அதேவேளை ஏனைய அனைத்து துறைகளையும் சேர்ந்த தொழிற்சங்கங்களை இணைத்து கொண்டு நாட்டை முடக்க நடவடிக்கை எடுப்பதாக சங்கத்தின் இணை ஏற்பாட்டாளர் தெரிவித்துள்ளார். டெல்டா தொற்று ஒருவரிடமிருந்து 6 பேருக்கு பரவும் என வைத்தியர் எம் ஆதவன் தெரிவித்துள்ளார். அத்தோடு நோயாளர் எண்ணிக்கை பல மடங்கானால் நோயாளிகளை பராமரிக்க முடியாத நிலை ஏற்படும் என அவர் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார். ஜாழ் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நான் டாக்டர் ஆதவன், சுவாச சிகிச்சை பிரிவு நிபுணர். இப்போது வந்து இந்த நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இந்த டெல்டா திரிபு இப்பொழுது மிக வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது. இந்த டெல்டா திரிபு ஆனது முதலிலே கண்டறியப்பட்ட கொரோனா வைரஸை விட 2 மடங்கு வீரியமாக பரவக்கூடிய தன்மையுடையது. இதனால் ஒரு சாதாரணமாக நாங்கள் சொல்வோம், ஒரு தொற்றாளர் இன்னும் 6 பேருக்கு இந்த நோயை பரப்ப முடியும். நீங்கள் அண்மையில் அறிந்திருப்பீர்கள், கொழும்பு வைத்தியசாலைகளிலும் சரி இந்தியாவிலும் சரி ஒரு தொற்று நிலைமை கட்டுக்கடங்காமல் அதிகரித்ததினால் அவர்களுடைய வைத்தியசாலைகளுடைய பராமரிக்கும் திறனுக்கு மேலாக நோயாளர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ நான் சொன்னது போல் இது மிகவும் கட்டுக்கடங்காமல் இது தொடர்ச்சியாக பரவினால் ஜாழ்ப்பாணத்திலும் அந்த நிலைமை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதனை நாங்கள் குறைக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய பகுதியில் இருந்தால் ஒவ்வொரு தனிநபரும் செய்யக்கூடிய நடைமுறைகள் என்று சொன்னால், முதலாவது வீட்டிலிருந்து அனாவசியமாக வெளியில் வருவதை இயன்றவரவு தவித்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு காரணத்துக்காக வெளியே வர வேண்டும் என்று தேவை ஏற்பட்டால் போதிய சமூக இடைவெளியை பேண வேண்டும். அத்துடன் எல்லா நேரங்களிலும்
மாஸ்கை சரியான முறையில் அணிந்திருத்தல் அவசியமாகிறது. இது ரெண்டையும் அவர்கள் மிகவும் இறுக்கமாக கடைபிடிக்க வேண்டும். அத்துடன் அதாவது நாங்கள் கோயில் திருவிழாக்கள், பெரும்பாலானோர் கூடும் கலந்துரையாடல்கள் அல்லது ஒன்று கூடல்கள் போன்றவற்றை முற்றாக தவிர்க்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. இதை நாங்கள் வந்து சூப்பர் ஸ்ப்ரெட்டிங் இவெண்ட் என்று சொல்வோம். அதாவது இந்த நிகழ்வுகளிலிருந்து ஒருவரிலிருந்து பல பேருக்கு, கிட்டத்தட்ட இப்போ ஒரு பிறந்தநாள் நிகழ்வு ஒன்றில் ஒரு 15 பேர் கலந்து கொண்டால் அதிலே 15லேருந்து 13 பேருக்கு தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் முதல் இருந்த கொரோனா வைரஸை விட இது பல மடங்கு வீரியமாக தொற்றக்கூடியது. அப்போ இதனை நாங்கள் இயன்றளவு இறுக்கமாக கடைபிடிக்க வேண்டியது. இதில் முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எங்கள் ஒவ்வொரு வைத்தியசாலையும் தங்களுடைய இந்த நோய் கோவிட் நோயாளிகளை பராமரிக்கும் தன்மையை பல மடங்கு அதிகரித்திருக்கிறார்கள். அதாவது சாதாரணமாக எங்களுக்கு ஆக்சிஜன் தேவை உடையவுடன் வருபவர்களை விட இப்போது பல மடங்கு அதிகமான நோயாளிகள் எங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை நாங்கள் பராமரிப்பதற்காக நாங்கள் எங்களுடைய ஆக்சிஜன் தேவை வந்து பல மடங்கு முன்னரை விட அதிகரித்து விட்டது. இதைவிட இன்னும் பல மடங்கு அதிகரித்தால் எங்கள் வைத்தியசாலைகளால் பராமரிக்க முடியாத நிலைமை ஏற்படலாம். அந்த நிலைமையை நாங்கள் தவிர்க்க வேண்டும். இது ஆக்சிஜன் மட்டுமல்ல, அதை விட சுவாச உதவி கருவிகள், செயற்கை சுவாச கருவிகள் போன்றவையும் ஒரு குறிப்பிட்ட அளவிலே தான் எங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அப்போ அது வந்து அந்த 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 கெப்பாசிட்டியை நாங்கள் தாண்டிவிட்டால் எங்களால் அந்த நோயாளிகளை அதாவது சுவாச பிரச்சனை உள்ள நோயாளிகளை பராமரிக்க முடியாத நிலைமை ஏற்படும். திருச்சி சிறப்பு முகாமில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் உண்ணாவிரதம் இருந்த இலங்கை தமிழர்கள் இன்று மீண்டும் தமது போராட்டத்தினை ஆரம்பித்துள்ளனர். இதன்போது ஒருவர் உடலினை கிழித்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். தமிழகத்தினுள் அடைக்கலம் புகுந்த ஈழத்தமிழர்களில் ஒரு பகுதியினர் சாதாரண அகதிகள் முகாமிலும் இன்னொரு பகுதியினர் திருச்சி சிறப்பு முகாமிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தமது உறவுகளுடன் தம்மை சேர்ந்து வாழ அனுமதிக்குமாறு குறித்த போராட்டக்காரர்கள் கடந்த மாதம் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தனர். மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட அதிகாரிகள் உள்ளிட்டோர் கடந்த மாதம் போராட்டக்காரர்களை சந்தித்து நிலுவையில் உள்ள அவர்களின் வழக்குகளை விரைவாக முடித்து தாயகம் செல்ல விரும்புவோரை தாயகம் அனுப்புவதாகவும் ஏனையவர்களுக்கு சாதாரண முகாமுக்கு மாற்ற நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தார். காலங்கடந்தும் இன்னமும் தங்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என தெரிவித்து ஈழத்தமிழர் ஒருவரே இன்று தமது உடலை கிழித்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். குறித்த சம்பவத்தில் ரமணன் என்ற 40 வயது மதிக்கத்தக்க நபர் வயிற்றினை கிழித்து போராட்டத்தில் ஈடுபட்டார். படுகாயமுற்ற அவரை சிறை காவலர்கள் விரைந்து மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். குறித்த சம்பவத்தால் சிறப்பு முகாமில் பதட்டமான சூழ்நிலை உருவாகியுள்ளது. உயிர ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் சட்டமா அதிபர் தப்புலத லிபரோ கண்டுபிடித்த தகவலை உடனடியாக நாட்டுக்கு வெளியிட வேண்டுமென அருத்தந்தை ஸ்ரீ காமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இதுவரையில் எவ்வித நீதியும் நிலைநாட்டப்படவில்லை என அவர் இதன் போது தெரிவித்துள்ளார். இவ்விடயத்துக்கு சர்வதேச ஒத்துழைப்பை பெறுமாறு வலியுறுத்தியதாகவும் அவர் இதன் போது தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கண்டி ஸ்ரீ தலதா பிரகிற வீதி திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் அதில் பலருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அத்துடன் பிரகிற நிகழ்வில் பாதுகாப்பு சேவையில் ஈடுபட்டிருந்த 16 போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருவிழா விஷ்ணு விகாரையைச் சேர்ந்த நடன கலைஞர்கள் பங்கேற்ற நிலையில் அவர்களில் ஒருவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் கண்டி சில்வெஸ்டர் கல்லூரியின் சார்பில் நடன கலைஞர்களாக பங்கேற்றவர்களில் இருவருக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் அமைச்சர் ரிசார்ட் பதியுதீனை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு வழங்கியுள்ளது. அதற்கமைய அவரை எதிர்வரும் முதலாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவு வழங்கியுள்ளது. ஈஸ்டர் தாக்குதலை நடாத்திய பயங்கரவாதிக்கு உதவியதாக தெரிவித்து ரிசார்ட் பதியுதீன் ஏப்ரல் 24 திகதி கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து அவரது சகோதரர் ரியாஜ் பதியுதீனும் வெள்ளவத்தை பகுதியில் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை நிந்தபூர் முதலாம் பிரிவைச் சேர்ந்த
எம்ஜே பாத்திமா அனத் ஹிதாக் கிரேன் மாஸ்டர் மகுடத்தை ஆசிய நாடுகளின் கொடிகளை மிக வேகமாக அடையாளம் காணக்கூடியவர். பாஸ்டிஸ் டூ ஐடென்டிஃபை ஃப்ளாக் ஆஃப் ஆல் ஏசியன் கண்ட்ரீஸ் என்ற பட்டத்தை வென்று இலங்கை நாட்டுக்கும் தனது ஊருக்கும் பெருமை தேடி தந்துள்ளார். எம்எல்எம் ஜெசீம் ஜுகே பாத்திமா ஜவுஹாஹாவ் தம்பதிகளின் செல்வ புதல்வியான இவர் அனைத்து ஆசிய நாடுகளின் கொடிகளையும் மிக வேகமாக அடையாளம் கண்ட முதல் ஆசிய சிறுமி என்னும் மகுடத்தை பெற்றுள்ளார். 3/12/2014 பிறந்த இவர் தனது 4வது வயதில் ஆசிய நாடுகளின் கொடிகளை 24 வினாடிகளில் வேகமாக அடையாளம் கண்டு ஆசிய சாதனை புத்தகத்தில் தன் பெயரை பதித்துள்ளார். சிறு வயதிலிருந்து சிறந்த ஞாபக சக்தியும் பல திறமைகளையும் தன்னகத்தை கொண்டுள்ள இவர் ஆங்கிலத்தை சரளமாக வாசிக்க எழுத பேச கற்றுக்கொண்டதுடன் கணிதம் உள்ளிட்ட பாடங்களிலும் மிக தேர்ச்சியாக திகழ்கின்றார். கிரேன் மாஸ்டர் என்னும் மகுடத்தை பெற்றுக்கொள்கின்ற நிந்தபூர் மண்ணின் 2வது சிறுமியாக இவர் திகழ்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு கரடியனாறு பகுதியில் மண் ஏற்றி வந்தவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இன்று காலை 6:30 மணியளவில் உளவு இயந்திரத்தில் மண் ஏற்றி வரும்போது இராணுவத்தினரால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர் தெரிவித்துள்ளார். 26 வயது மதிக்கத்தக்க ஒரு பிள்ளையின் தகப்பனான முருகையா சசிகுமார் என்பவரே துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி படுகாயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கரடியனாறு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த வாரமும் சட்டவிரோத மண்ணகழ்வில் ஈடுபட்டு வந்த ஒருவர் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இது அரசியல் நடத்துவதற்கான நேரம் அல்ல என்பதை எதிரணி உறுப்பினர்கள் புரிந்து செயற்பட வேண்டுமென ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியபசம் தெரிவித்துள்ளார். இன்னும் 2 வருடங்களாவது கொரோனாவுடன் வாழ வேண்டி வரும் என வைத்திய நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தற்போதைய சூழ்நிலையில் மக்களை காப்பதற்குள்ள ஒரே வழி தடுப்பூசி. அதனை வழங்கும் நடவடிக்கையை அரசு துரிதப்படுத்தியுள்ளது. எனினும் சிற்சில தவறுகளை பெரிதுபடுத்தி மக்களை குழப்புவதற்கு எதிரணி முற்படுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கொரோனா நெருக்கடி நிலைமையால் நாடு என்ற வகையில் எமக்கு பல சவால்களை சந்திக்க வேண்டி ஏற்பட்டுள்ளது. அமெரிக்கா, பிரிட்டன், சீனா உட்பட உலக நாடுகளிலும் இதே நிலைமை காணப்படுகின்றது. பலம் பொருந்திய நாடுகள் கூட பின்னடைவை சந்தித்துள்ளது. இவ்வாறான நெருக்கடி நிலைமையிலும் நாட்டு மக்களுக்காக முன்னெடுக்கப்பட வேண்டிய அபிவிருத்தி திட்டங்களையும் எதிர்கால வேலை திட்டங்களையும் செயற்படுத்தி வருகின்றோம். கடந்த வருடம் மார்ச்சில் நாட்டை முடக்கினோம். அதன் பின்னரும் முடக்கப்பட்டது. ஆனால் அவ்வப்போது வைரஸ் தொற்று தலை தூக்கும் அபாயம் காணப்படுகின்றது. அடுத்து வரும் வாரங்கள் அல்ல, அடுத்து வரும் ஒவ்வொரு நாளும் தீர்க்கமானது. வைத்திய நிபுணர்களின் கூற்றின் பிரகாரம் குறைந்தபட்சம் இன்னும் 2 வருடங்களாவது கொரோனாவுடன் தான் வாழ பழக வேண்டி வரும். எதிர்பாராத விதமாக தொற்று நிலை உருவானது. ஆனாலும் நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டியவற்றை நாம் செய்து வருகின்றோம். தற்போதைய சூழ்நிலையில் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு தடுப்பூசிதான் ஒரே வழி. அதனை துரிதமாக வழங்கி மக்களை மீட்க நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். கொரோனா தொற்று ஏற்பட்டதிலிருந்து எமது நாட்டு சுகாதாரத்துறையினர் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகின்றனர். பலருக்கு நித்திரை கூட இல்லை. ஆனால் ஒரு சிலரால் இழைக்கப்படும் சிறு தவறை கூட பெரிதுபடுத்தி நாட்டில் தீமூட்டி மக்களை குழப்புவதற்கு எதிரணி முற்படுகின்றது. கொரோனா தொற்று ஏற்பட்டதில் இருந்து இது அரசியல் நடத்துவதற்கான நேரம் அல்ல என்பதை எதிர்க்கட்சி தலைவர்கள் உட்பட எதிரணி அரசியல் பிரமுகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அரசியல் நடத்தி கொள்ளலாம். மக்களை குழப்ப வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றேன் என அவர் இதன் போது தெரிவித்துள்ளார்.